அனைத்து தொழிற்சங்கங்களின் வேலை நிறுத்தம் காரணமாக தஞ்சையிலும் குறைவான பேருந்துகள் இயக்கப்படுவதால் மாணவ மாணவிகள் பொதுமக்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஓடி சென்று பேருந்துகளில் இடம் பிடிக்கும் பரிதாபம் நிலை காணப்படுகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குருநாதனிடம் கேட்கலாம். குருநாதன், இப்போ தஞ்சையில எவ்வளவு அரசு பேருந்துகள் இயங்குகிறது? பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகக்கூடிய சூழலை பார்க்க முடிகிறது. என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு? நிச்சயமாக காயத்ரி, அதாவது 48 மணி நேர வேலை நிறுத்தத்தின் முதல் நாளான இன்று தஞ்சை மாவட்டத்தில் தஞ்சாவூர், கும்பகோணம், பட்டுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிகவும் அதாவது 40% பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டு வருகிறது. இதனால் பள்ளி கல்லூரிக்கு மற்றும் அலுவலக செல்லக்கூடிய பொதுமக்கள் என அனைவரும் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். பொதுவாக தஞ்சை மாவட்டம் கிராமம் சூழ்ந்த பகுதி என்பதால் பல்வேறு கிராமங்களிலிருந்து தஞ்சைக்கு வரக்கூடிய பள்ளி மாணவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக ஐயம்பேட்டை, பாபநாசம், திருவையாறு உள்ளிட்ட பகுதிகளில் காலை நேரங்களில் பேருந்தை நம்பியிருந்த மாணவர்கள் தங்களுடைய பள்ளிகளுக்கு செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பல மாணவர்கள் எந்த வகையிலும் பாதிக்கக்கூடாது என்பதற்காக மாவட்ட ஆட்சியர் தஞ்சை பேருந்து நிலையத்தில் இன்று காலை ஆய்வு செய்து அந்தந்த வழித்தடங்களுக்கு ஏற்றவாறு பேருந்துகளை மாற்றி, அதாவது மினி பேருந்துகள், தனியார் பேருந்துகளை இயக்க வலியுறுத்தினார். குறிப்பாக தஞ்சை மாவட்டத்தில் 459 வழித்தடங்களில் 350 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இயக்கப்படாத வழித்தடங்களில் தனியார் பேருந்துகளையும் மினி பேருந்துகளையும் இயக்க உத்தரவிட்டு வருவதாகவும் தெரிவித்தார். ஆனால் குறைந்த அளவே பேருந்துகள் இயக்கப்படுவதால் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் கல்லூரிக்கு செல்வதற்காக கூட்டத்தில் நெரிசலை இழுத்துக் கொண்டு பேருந்தில் இடம்பெறக்கூடிய சூழலை ஏற்பட்டுள்ளது. காலை நேரங்களிலே மாலை பொழுதில் அந்தந்த கிராமங்களில் செல்லக்கூடிய சூழல் இன்னும் கடினமாக இருக்கும். எனவே பேருந்துகளை கூடுதலாக இயக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். காயத்ரி, இனி இந்த மாவட்டத்தை பொறுத்த மட்டும் அரசு பேருந்துகளுக்கு இணையாக தனியார் பேருந்துகளும் இயக்கப்படும். தனியார் பேருந்துகளின் நிலை எப்படி இருக்கிறது? கூடுதல் கட்டணம் அது போன்ற சூழல் ஏற்படுகிறதா? மேலும் கூடுதல் பேருந்துகளை இயக்க ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? நிச்சயமாக காயத்ரி, அதாவது தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை இங்கு தஞ்சை நகரம் ஒரு பிரதான முக்கிய நகரமாக உள்ளது. இதை சுற்றி வந்து கிராம பகுதிகள் தான் அதிகம் நிறைந்தது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஐயம்பேட்டை, அம்மாபேட்டை, பாபநாசம், திருவையாறு, திருக்காட்டுப்பள்ளி, கல்லணை, இந்த கிராமங்களிலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் தான் இதில் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஏனென்றால் கிராமங்களில் போதிய போக்குவரத்து வசதி இருந்தால் மட்டுமே அவர்கள் கல்லூரிக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்படும். இதனால் அந்தந்த வழித்தடங்களில் வந்து அரசு பேருந்து இயக்காவிட்டாலும் மினி பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகளை இயக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தற்போது வந்து அரசு பேருந்துகளில் இலவச கட்டணம் என்ற மன இருந்த பொதுமக்களுக்கு தற்போது தனியார் பேருந்துகளில் கட்டணம் கொடுத்து, அதுவும் கூடுதலாக கட்டணம் கொடுத்து வரக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. காலை நேரங்களிலே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் போது மாலை நேரங்களில் அந்தந்த பகுதிக்கு செல்ல வேண்டிய உரிய பேருந்துகளை மாவட்ட நிர்வாகம் தற்போதே ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த மக்களின் கோரிக்கையாக உள்ளது. காயத்ரி, நிச்சயமாக குருநாதன், தஞ்சை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் கிராமப்புறங்களில் இருந்து பேருந்து நிலையத்திற்கு வந்த பிறகாகத்தான் மற்ற கல்லூரிகளுக்கே மாணவர்கள் மீண்டும் பேருந்தில் பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அதை கருத்தில் கொண்டு மேற்கொண்டு நடவடிக்கைகள் துரிதமாக எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கலாம். மற்ற செய்திகளை இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.